நம்ம இப்போ வேர்ல்ட் கிட் போய் உள்ள வந்தாச்சு கேஷ் வந்தவொடனே ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் எடுத்தோன்னே போயிட்டு செஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் இதுல செஸ்டே இருக்காது ஏன்னா நம்ம வந்திருக்க சர்வர் அப்படி गाइस பேப்பர் எம்சி அந்த சர்வர்ல வந்ததுனால நம்மளுக்கு செஸ்ட் எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியல அதனால ஆன் பண்ணுவோம் அப்படியே வந்துட்டோம் சரி உள்ள போயிட்டு பார்த்து போய் எது வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தனே கீழே வந்து பார்த்தா ஆயிட்டு இருந்துச்சு வேற என்னன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தா ஏதோ இருக்க மாதிரி தெரியல ஆயினை மைண்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து பார்த்தா பிகாக்சி அதெல்லாம் தேவை அதுக்காக போயிட்டு மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்க முடியும் வந்து இந்த உட்டை போட்டு மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன் गाइस மைண்ட் பண்ற மைண்ட் பண்ற நான் கூட வந்து பார்த்தா பக்கத்தில் ஏதோ விட்டு நினச்சி நல்ல வேலை உடச்சிருந்தா அப்படி எங்கேயாச்சும் சுத்தி சுத்திட்டு வந்து நம்மள போட்டு டம் டம்னு கொட்ட ஆரம்பிச்சிட்டு நில்லு நில்லு மரியாதையா நில்லு. வெயிட் பண்ணி எடுத்து வந்த உட்ட வச்சி உட்டன் பிக்கேக்ஸ் உட்டன் ஆக்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆடுகள் எல்லாம் கில் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஓடி போய் ஃபர்ஸ்ட் ஓத்தன் தான் இவனை கில் பண்ணிட்ட. இரண்டாவது ஓத்தன் தான் அவனை கில் பண்ணிட்ட. கில் பண்ணிட்டு இன்னும் ஒருத்த தேவ गाइस அவனுகாக வந்து பார்த்தா நான் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கேன். டேய் எங்கடா இருக்கு ஆடு பலி ஆடு வந்து மாட்டிக்கடா ஒருத்தன் நீ ஒருத்தன் தான் போறன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா அவன் காணவே காணோம் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கானே தெரியல.

அது அதுக்குள்ளே இருட்ட வர ஆரம்பிச்சிச்சு ஐயோ எல்லாரும் வரதுக்குள்ள ஒரு ஆடு அப்படின்னு மாட்டினா செத்துறா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திருச்சு போனா பயபுள்ள எங்க எரிஞ்சிட்டு இருக்காரு என்ன ரசா சுகமா இருக்கா என்ன சுகமா இருக்கா இந்த சாவி சுகமா இருக்கா சுகமா இருக்கா இந்த அயன் மைன் பண்ண தான் அப்படி ஓட விட்டான் நம்மளை அப்படி திரும்பி வந்து அயன் மைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்க போகிறோம் டிஸ்பென்சரி செய்யறதுக்காக வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்ரெண்ட் தேவை மீதி இருக்கிறது தான் பிரச்சனை இல்லை பவு ரெஸ்ட் செய்யறதுக்காக ரெஸ்டோர்ட் கூட வந்து எங்கேயாச்சும் கிடைச்சிடும் பைன் ரெடி பண்ண சொல்லிட்டு உள்ள போய் வெட்டி பார்த்தா எல்லாருமே சேர்ந்தானுங்க இந்த ஸ்கிலிண்டர் கான்ல அந்த பைபுல மட்டும் விடாம நம்மளுக்கு தொத்திட்டு வந்துருக்கு அங்கே போய் பார்த்த வரைக்கும் யாருமே நம்மளை பாக்கலாம் இங்கே போரில் இது வரைக்கும் தொத்திர வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி விட்டு வந்து பார்த்தா அங்க எரிஞ்சிட்டு வர்றான் உங்களுக்கு தேவ தண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் முடிச்சு பயக்க

இந்த போய் இவ்வளோ வேறு டப்பு டப்பு அடிச்சு விட்டுறேன்னு லைஃப் வேற இல்லை சரி இதுக்கப்புறம் கீழே போன வேலைக்கு வந்து சொல்லிட்டு மேலே வந்து சாரிடா பண்ணி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணி அப்படின்னா கீழே எங்க பண்ணி நமக்கு குறைஞ்சிருக்க லைஃபுக்கு அதை நம்ம நார்மலாக சாப்பிட்டா வேலைக்கு வந்து சொல்லிட்டு ஃபர்னஸ் எடுத்து அதில் குக் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அதை குக் பண்ணி அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டு நம்ம கிட்ட அயன் கொஞ்சம் இருந்துச்சு அப்படியே அது இருக்கிற டைமில் நெக்ஸ்ட்டு போய்ட்டு ஏதாச்சும் மைன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ண தான் வந்தேன் கணசில் பார்த்தா இங்கே ஏதோ கே மாதிரி இருந்துச்சுன்னு உள்ள அயன் மட்டும் நம்மளுக்கு கணசிட்டே இருக்கு அயன் இதுல முக்கியமாக கேட்டீங்கன்னா முக்கியம் தான் அது ஏன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக போக புரியும் அப்புறமேட்டு அப்படியே அதை எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே மைண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படியே மைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே அந்த உருக்கிச்சு அந்த அயன் எடுத்துகிட்டு ஒரு ஷீல்ட் ஒன்று செஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஆக்ஸ் அப்புறம் பிக் ஆக்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரெஸ் ஸ்டோன் தேடி அப்புறம் இங்கே வந்து பார்த்தா நல்ல வேலை நம்ம முன்னாடி போகிறப்போ ஸ்பைடர் கண்ணுக்கு தெரியல இப்போ ஸ்பைடர் மாட்டிச்சு கடைசியில் பார்த்தா ஒன்றுமே உள்ள டே இனியாச்சு கொடுத்துறா அப்போனா ஒரே ஒரு ஸ்டிங் கொடுத்தா இன்னும் நம்மளுக்கு ரெண்டு தேவை பவு செய்யறதுக்கு அப்புறம் அப்படியே தேடி போயிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு அயன் அதெல்லாம் கிடைச்சிட்டே இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய போடலப்பா இதுக்குள்ள நான் வரலடாயப்பா அப்படி சொல்லிட்டு திரும்பி இந்த பக்கம் ஓடி வந்தா இங்கே வந்து பார்த்தா நம்மளுக்கு அயனாவே கிடைச்சிட்டு இருந்துச்சு என்ன இது அயனா கிடைச்சிட்டு இருக்கு ஸ்பைடர் எங்கடா இருக்கு அப்படி சொல்லிட்டு நானும் சுத்தி சுத்தி வந்து போயிட்டு இருந்தேன் அப்புறம் இங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய கேவர் இருந்து ஆஹா இங்க கேவர் இருக்கே அப்படி சொல்லிட்டு கீழ குச்சறேன் சொல்லிட்டு கீழ குதிச்சா என்ன இது கலகலா இருக்கு தண்ணி இங்க வந்து பார்த்தா பச்சை கலர் இருக்கு அங்க என்ன ப்ளூ கலர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் இந்த இடத்துல பாருங்களேன் பைபோல்ல ஏன்டா உனக்கு இந்த வேடாத வேலை நான் ஏதோ சும்மா இருக்கேன் அவன் என்னைய பார்த்து செத்து போறாங்க செத்து தண்ணி பச்சை கலர் இருக்கு ஆகணும் அப்படி சொல்லிட்டு பக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்னஸ் அது வரைக்கும் இந்த இதில் இதுவாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு மெல்ட் பண்ணிட்டு அப்படி இங்கே போயிட்டு இருந்தேன் போயிட்டு அந்த தண்ணியை பிடிக்கலாம் பக்கத்தில் போய் பிடிச்சேன் பிடிச்சா இன்னும் கலர் தான் இருக்கு என்னங்க இது ஒன்றும் புரியல சரி நீ எடுத்து ஊற்றி பார்த்தா ஊற்றினா அந்த இடத்துல ஊற்றினா பச்சை கலர் இருக்கு இங்கே நீல கலர் இருக்கு இங்கே வந்து ஊற்றி சொல்லிட்டு இங்கே வந்து ஊற்றினா ப்ளூ கலர்ல இருக்கு என்னவா இருக்கும் அப்புறமேட்டு பார்த்தா தான் தெரியுது ஓ அப்படியா விஷயம்ன்ற மாதிரி மேலே பார்த்தா அப்போ தான் புரிஞ்சுது மேலே வேற பயம் இருக்கும் அப்படின்றது நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரைனேஜ் தண்ணி மாதிரி எதுனால இது மூலம் கலராக இருக்குன்னு நினச்சேன் அரண்மனை படத்தில் ஒன்று வரும் பார்த்தீங்களா எதுக்கு வந்தோன்றது மறந்து உண்மையான சமயக்காரனா மாட்ட பத்தி அப்படி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் தாங்க சிங்க நடஞ்சி நான் எதுக்கு வந்தோன்றதே மறந்து ஐநா மைண்ட் பண்ணுறதுக்காக சுத்திட்டு இருக்கேன் அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு நாவே வருது ஐயோ நம்ம வந்ததே ரெட் ஸ்டோனுக்கு இல்லைன்ற வரீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஐநா மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் ரெஸ்ட் ஸ்டோன் இருக்கதே கவனிக்கிறேன் வந்தோன்றதே மறந்துட்டு ரெஸ்ட் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படி இங்கே இந்த சைடில் இருந்து ஐயன்லாம் மைன் பண்ணிக்கிட்டு இப்போ நம்மளுக்கு தேவை ஸ்பைடர் கைஸ் அதுக்கப்புறம் மேலே பார்க்குறப்ப அவனை மாட்டாடே மாட்டாடே பம்பர் கட்ட மண்டே மேலே ஸ்பைடர் தாங்க ஸ்பைடர் போய் கீழ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த தண்ணியில் அப்படி போற போகிற மாதிரி அழகாக சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தேன் போயிட்டே இருக்கப்ப சைடுல எல்லாம் பார்க்குறேன் ஜாம்பி அவன் இவன் நிறைய பேர் தான் எவன் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா எவ்வளோ ஒருத்தர் தட்டி விட்டான் எவன் தெரியலையா சரி இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் நம்ம கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேங்க திடீர்னு பார்த்தா ஸ்பைட் வந்து தட்டி விட்டான் அடோ பாவீங்களா டே 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 ஐயோ யோ இது அப்படின்னு பார்த்தா நான் கூட கீழே தண்ணி இருக்கும்னு நினச்சேன் தண்ணி மேலே தானே போனோம் கீழே தண்ணி இருக்கும்ன்ற நம்பிக்கை தான் போனேன் கடைசியில் பார்த்தா நான் குதிக்கிற இடம் மட்டும் எனக்கு கரெக்டாக தண்ணி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நான் உளுந்து நார்மலாக தான் உயிரிழந்தேன் அந்த ஸ்கில்ட்டுன்னு பயமான பண்ண வேலை இல்லை 哎，上来上来上来！ எனக்குன்னு வரப்போ எங்க இருந்தா தெரியல டிசைன் டிசைனாக வரானுங்க அவன் தள்ளி விட்டான்னு பார்த்தா கீழே வந்து கடைசி ஃபைனல் டச்சா நான் அடிச்சு விடணும்னு சொல்லிட்டு இவன் காலி பண்ணி விட்டோம் அப்புறமா திரும்பி போயிட்டு பக்கத்தில் தான் இருந்துச்சு இந்த பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் கரெக்டாக உள்ள போறேன் குறுக்க இந்த கௌசிக் மாதிரி நிற்கிறான் வந்ததுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இவன் தான் நம்ம தேடிட்டு இருந்தோம் அதுக்காக இவனே வந்தது கொஞ்சம் நல்லதான் ஆனா அந்த ஸ்ட்ரிங் கொடுக்கறதான் கொஞ்சம் கடுப்பாயிச்சு ஸ்ட்ரிங் குடுக்கல சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் லூட்டை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொங்கின்னு கீழே குச்சுரும் சொல்லிட்டு கீழே குதிச்சிட்டு அது அந்த இடத்துல லூட் இருந்துச்சு அப்புறம் அந்த லூட்டை பொறுக்கிட்டு நெக்ஸ்ட் இங்க இருந்து எடுத்து கூப்பிட்டு அப்படி சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு எடுத்தங்க எடுத்துட்டு டே 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 எங்க இருந்துடா வரீங்க ஐயோ எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சாசம் பண்ணதுல உங்களை ஸ்பான் பண்ணி விடுவாங்களா இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குனே வந்துட்டு அப்புறம் இந்த இடத்துல விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்லை கைஸ் இவ்வளவு பொருள் இருந்துச்சு அவ்வளவு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி சொல்லிட்டு சசன மைண்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு மேலே போலாம் அப்படினு சொல்லிட்டு பாக்குறப்ப இந்தத்துல ஒரு ஸ்பைடர் சுத்திட்டு இருந்தா ஆஹா ஸ்பைடர் மாட்டிட்டான் வாடா 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 உனைத்தனா தேடுறதுன்னு பார்த்தா டேய் டேய் லாவால ஊதுறாதடா லாவால ஊதுறாதடா செத்துறாதடா ஆட போடா நான் பண்ண மாட்டேன் சரி மேலே போய் பாத்து போ இங்க இருந்தா வேலை காவது ரெஸ்ட் ஸ்டான் கடைச சொல்லிட்டு மேலே போலாம்னு பார்த்தா மேலே ஆல்ரெடி அம்மா பேர் நிக்கறாங்க அதனால இங்க நம்ம மைண்ட் பண்ணி மைண்ட் பண்ணி மேலே போறேன் சொல்லிட்டு மைண்ட் பண்ணியா போறோம் வச்சேன் ஏனா மேலே போறவனுக்கு புலந்துறோம் நம்மள மச் நம்ம இப்போ நைட் आवर வரைக்கும் வெயிட் நைட் வரைக்கும் வெயிட் தான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் ஆஹா இருக்கே நம்ம போய் சொல்லிட்டு சொல்லிட்டு போய் இருக்கிறதுக்குள்ள ஏதாச்சும் வில்லேஜ் தேடி கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுக்குன்னு ஓடி வந்து இருந்தா இந்த இடத்துல ஒரு வில்லேஜ் இருந்துச்சு அப்போ நான் வில்லேஜ் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு வில்லேஜ் உள்ள இங்க வந்து பார்க்கறேன் ஒண்ணு தேவணும் இங்க வந்து பார்த்தா ஒரு செஸ்ட் இருந்துச்சு இதுல அப்படியே கொஞ்சம் பொருள் எடுத்துட்டு போயிட்டு பாக்கறேன் அதுக்கப்புறம் எல்லா வீட்லயும் ஒன்னுலயும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி எல்லா வீடும் வந்து பாத்தீங்கன்னா காலியா வெறும் பெட் மட்டும் தான் கிடைக்குது ஒண்ணுமே இல்ல கடைசி வரைக்கும் அப்புறமேட்டு கொஞ்சம் தான் எனக்கு தோண தோணிச்சு இருட்ட இருட்ட உனக்கு நான் தோணுச்சு பாக்கறீங்களா ஒண்ணும் இல்ல கைஸ் நம்ம சரி பாப்பதை செய்யறதுக்கு போச்சுன்னு தெரியல அங்க தண்ணியில் எங்கேயாச்சும் அடிச்சுன்னு போயிடுச்சா செத்துறதுல அங்க மறந்து விட்டு விட்டோம் தெரியல அப்புறம் திரும்பி சீல்டு செஞ்சுக்கிட்டு ஸ்பைடர் மட்டும் தனியா இடத்துல சுத்திட்டு இருந்தான் இவனை மட்டும் தனியா அப்படியே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே இவன மட்டும் தனியா ஸ்கெட்சை போட்டு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு வந்து இவனை ஃபாலோ சொல்லிட்டு இவனை போட்டு அடிச்சேன் இவனே நம்மளுக்கு ரெண்டு ஸ்டிங் கொடுத்துருக்கான் மொத்தம் அவ்வளோ மூணு கட்சி பவு செய்கிற அளவுக்கு அப்புறம் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தா இந்த இடத்துல பார்த்தா ஒரு ஸ்பைடர் இருந்தான் இவனை கீழ் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு இவனை கீழ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தான் இவ்வளோ காத்துட்டு இருந்தேன் அதுக்காக தான் காத்து நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அப்படி அப்படின்னு அடி வாங்கி மிதி வாங்கி அப்புறம் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் செஞ்சாச்சு செஞ்சுட்டு அப்படியே கூட ஒரு லிவர் செஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே அந்த டிஸ்பென்சர் வச்சு பக்கத்துல லிவர் செட் பண்ணிட்டு உள்ள ஏதாச்சும் வச்சு வைப்போம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போன் எடுத்து வச்சு திரும்பி கிளிக் பண்ணுறேன் நடா போனே கையில வருது அப்படின்னு பார்க்குறீங்களா திரும்பி வச்சு காமிக்கிறேன் திரும்பி வச்சு காமிக்கிறேன்

ஒரு ஃப்ளோவில் போகிறப்ப டக்கு டக்குன்னு என்னென்னமோ என்ற ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு அந்த சூப்பர் டிஸ்பென்சர் பார்க்காம சூப்பர் டிஸ்பென்சர் வச்சுக்கோங்க பக்கத்தில் லிவரை செட் பண்ணிக்கிட்டு இப்போ போனும் தூக்கி வச்சாச்சு வச்சுட்டு இப்போ அந்த லிவரை போட்டு ஒரு தட்டு தட்டுறேன் இதுக்கப்புறம் தான் சம்பவங்கள் ஆரம்பம் இப்போ நான் மேங்கோ பிளாக் தூக்கி அதில் வச்சுட்டேன் வச்சுட்டு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள்ட்டே என்னோட எம்பிரல் கிடைக்குது இதை நான் பார்த்தா ஸ்டிக் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுலாம் தேவையோ அந்த எல்லாத்தையும் தூக்கி வைப்போம்னு சொல்லிட்டு லெதர் அப்படி இப்படி வந்து எது எதுலாம் தேவையில்லாமல் இன்வெர்டர் வச்சோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி அப்படியே சரஸ்வரன்னு போட்டுரும் சொல்லிட்டு எதாம் தேவையோ எல்லாத்தையும் வச்சுட்டேன் இப்போ நல்லா பாத்துக்கோங்க நான் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நான் கிளிக் பண்ணுறேன் கோல்டு என்னென்ன இது அப்படின்ற மாதிரி கோல்டு அயனு ஒப்சு அப்படி இப்படின்னு கிடச்சிட்டே இருக்கும் ஆஹா இது போதுமே மாதிரி தான் இருந்துச்சு இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு மைண்ட் பண்ண வேலை கிடையாது ஃபரஸ்சில் போட்டு இது பண்ண வேலை எதுவுமே கிடையாது இதில் எல்லாமே கிடச்சுன்னு சொல்லிட்டு டக் டெக் டெக் டிக்டிக் நம்மளுக்கு தட்டை வேலை பண்ணதான் கிடைச்சிட்டு டிங் 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 டின்னு போட்டு திடீர் இருக்க வேண்டியதான் அப்புறம் நானும் தடிட்டே இருந்தேன் இப்பவே நம்ம கிட்ட பத்து கோல்டு கிடச்சிச்சு பதினாறு ஆயிருந்துச்சு இந்த அயனை வச்சு செஸ்ட் பிளட் அப்புறம் லெக்கின் செஞ்சு சொல்லிட்டு செஸ்ட் பிளட் டெக்கின் செஞ்சிட்டா செஞ்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம கிட்ட பிக் எக்ஸ் எக்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் வைக்கிறப்ப நான் என்ன நினச்சேன் அனுப்பி பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையும் வச்சு நம்ம பண்ணுறப்ப நம்மளுக்கு இதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு தான் கிடைக்க போதும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதே பொருள் கிடச்சி அதில் வேற ஒன்று நினச்சி என்ன நட்சச்சு அப்படின்னு பாருங்க இப்போ நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன் வச்சுட்டு கிளிக் கிளிக் பண்ணிட்டே இருக்கேன் அந்த லிவரை போட்டு டிங் டிங் தண்ணிட்டு இருந்தேன் உள்ளது என்ன பார்க்கறப்ப என்ன இது என் பண்ண மாதிரி சொல்லிட்டு போய் பார்த்தா என்சான் பண்ணி வருது ஆஹா இது வேற லெவல் இருக்கே சரி எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தா ஃபார்ச்சூன் லெவல் ஒன்று கடிச்சிருக்கு எதாவது தட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக் தட்டிட்டு இருந்தேன் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆக்ஸில் இருந்து ஆக்ஸிலருந்து எல்லாமே வந்து அப்படியே என் பண்ண மாதிரி வந்துட்டு இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எல்லாத்துக்குமே ஒன்னொன்று மெண்டிங் அன்ட்ரகிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் மெண்டிங் வரையன்னு பார்க்கல ஒரு ஃபுளோல சொல்லிட்டேன் வந்துச்சு நினைக்கிறேன் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதோ நினைச்சேன் மெண்டிங் சேர்த்து எல்லாமே வந்து வந்துச்சு மெண்டிங் அண்ட் பிரேக்கிங் அந்த மாதிரி அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை மாற்றி மாற்றி வைக்கிறதுனா அப்படி சொல்லிட்டு திரும்பி அப்படியே மாற்றி மாற்றி சும்மா அப்படியே வச்சு வேறு ஏதாவது இருக்கா அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதோடய பண்ணுறப்ப ஒரு ஒரு என்சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அப்படியே வந்துட்டே இருந்துச்சு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்று தான் வந்துருக்கு போக போக நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படியே இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் நம்ம இன்வென்டர் எது தேவையில்லாத இருக்குன்னு பார்க்குறப்ப காபல் ஸ்டோன் இருபத்தி ரெண்டு இருந்துச்சு சார் காபல் ஸ்டோன் வச்சு பண்ணுறோன்னு சொல்லிட்டு காபல் ஸ்டோன் வச்சு பண்ணுறேன் இதை வச்சு பண்ணுறப்ப நம்மளுக்கு இதை இந்த பொருள் தாங்க சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு

கிடைச்சிட்டு இருக்கு அதனால இதுல அப்கிரேட் பண்றோம் அப்படி சொல்லிட்டு இத மைண்ட் பண்ணி எடுத்து வந்து நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது தான் சூப்பர் டிஸ்பென்சர் 2 அப்படின்ற மாதிரி இதுல வந்து பார்த்தனா இங்க 1 ன்றது இருக்கா இதுல அப்படியே 2 மாதிரி எடுப்பாருங்க இது நம்ம கோல்ட் வெச்சு பண்றப்ப 2 ஆ மாறிடும் இத வெச்சு ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நமக்கு கிட்ட இருக்குதுல எது மொக்க பொருள் எது தேவ இல்லையோ அதெல்லாம் தூக்கி வைப்பணும் சொல்லிட்டு இதுல இருந்து இதெல்லாம் தேவ இல்ல அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி வெச்சிட்டேன் வெச்சிட்டு கிளிக் பண்றா டைமண்ட் வருது ஆஹா இது வேற லெவல் இருக்கு உள்ள பாருங்க உள்ள வந்து பார்த்தனா நார்மலா பொருளா இருக்கு எடுத்து கிளிக் பண்றா கோல்டன் ஆபிலா கோல்டன் நம்பிள் டைமண்டு என்னங்க இது ஓபியா கிடச்சிட்டு இருக்கே போடு இது வேற லெவல் இருக்கே டூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்ன பார்க்குறப்ப நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஓர்னுச்சு இது இடத்துல க்ளிக் பண்ணுறது ஏதோ புஸு போகுது என்ன இது புஷ்லாம் போது என்னன்னு வேற தெரியலையே சரி இந்த இடத்துலேருந்து மைண்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புஸ் புஷனு போது அது என்னன்னு கடவுடிலாம் சொல்லிட்டு ஓரமாக எடுத்து வந்து வச்சுட்டு இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அந்த புஷ்ரு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு போல கைசிக்கு பார்க்கல நான் தட்டிட்டு இருப்பேன் திடீர்னு புஷ்ரு போச்சு பார்த்தீங்கன்னா அது ராக்கெட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது சர்சருன்னு இந்த இதுவும் என் பாட்டுலாம் போது அப்புறமேட்டு இதை மடைக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்டில் இதை வச்சு கிளிக் பண்ணிட்டு தான் டைமண்டாக வந்துருந்துச்சு திடீர்னு பார்த்தா அப்புறம் இங்க வந்து டமான் வேண்டியது அங்கிருந்து கொடுக்கணும் ஓடி வந்து இந்த டிஸ்பென்சர் செட் பண்ணு சொல்லிட்டு டிஸ்பென்சர் செட் பண்ணிட்டு பக்கத்தில் லிவரை செட் பண்ணிட்டு நம்ம கிட்ட அயன் தான் நிறைய இருந்துச்சு அயனை வச்சு டெஸ்ட் போகணும்னு சொல்லிட்டு அயனை வச்சுட்டு அயன் நம்மளுக்கு ஏன்டா இவ்வளோ அயனை வேஸ்ட் பண்ணுறா அப்படின்னு பார்க்குறா ஏன்னா இப்போ ஃபுல்லாக டைமண்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அயன் தேவலாம் போயிடல அதனால அப்படியே போட்டு டிக் டிக் பண்ணு கொடுத்துட்டே இருந்தேன் கொடுத்துட்டே இருக்க எதுக்குன்னா முன்னாடி எடுத்துக்கிட்டு போய் ஒப்சி வச்சே அப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு சேஃப்டிக்கு தாங்க இது ஒர்க் ஆகும் ஆவலையா சும்மா இது வச்சிடும் ஒரு சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் வச்சதுக்கப்புறமாச்சு இந்த ராக்கெட்லாம் நிற்கும்னு பார்த்தா ராக்கெட்லாம் சொல்ல போனால் இது ஏதோ கிளிச்சால அந்த மாதிரி போகுது ராக்கெட்டு டிஎன்டி எல்லாம் நம்மளுக்கு தனியாக வந்து கிடைக்கும் பட் இது கிளிச்சால் வந்து பார்த்தினா அந்த மாதிரி போயிடுது அப்புறமேட்டு பிக்காக்ஸ் ஆக்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா முன்னாடி நம்மளுக்கு இதில் லெவல் ஒன் வந்துச்சு இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் இப்போ மெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் கிடைச்சிருக்கு லெவனு இப்போ இதுக்கப்புறம் ஒன்று வரப்போது அதே நேரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது திட்டி வந்துச்சு நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு அது உடச்சுக்கணும்னு நினச்சா கடைசியில் பார்த்தா அப்போலாம் நம்ம யூஸ் பண்ணது அவ்வளோதுக்கு கிரைண்ட் தான் காரணம் கை அவ்வளோவுக்கு கிரைண்டராக நான் இது ஒர்க் ஆகும் ஆகாதோன்ற நம்பிக்கை தான் பண்ண பட் ஆனால் ஒர்க் ஆகிடுச்சு அப்புறமே நம்ம கிட்ட டைமண்ட் வச்சு பிக் ஆக்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இதுலேயுமே ஒரு குறிப்பிட்ட பொருள் தான் வந்துட்டு இருந்துச்சு கோல்டன் ஆப்பிள் டைமண்ட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் நெக்ஸ்ட்டு கே போய்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம சூப்பர் டிஸ்பென்சர் த்ரீக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்டை சுற்றி வச்சுட்டு நடுவில் வைக்கிறப்ப நம்மளுக்கு கிடைச்சதா சூப்பர் டிஸ்பென்சர் த்ரீ இதை வச்சுட்டு பக்கத்தில் லீவரை தூக்கி வச்சுட்டு இதில் என்ன கிடைக்கும் போதுன்னு தெரியல இதில் எனக்கு தெரிஞ்சு ஓப்பே தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அதனால் இதில் எந்தெந்தெல்லாம் முக்கியம் இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி வந்து நான் வச்சுட்டு இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன் என்னங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆஹா அடடா என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிட்டு இருக்கும் போட்டோமா ஏற்றாவா அடடா இது வேற லெவல் இருக்கே நான் கூட வந்து இதுவும் ஒரு ரெண்டு சில பொருள் மட்டும் தான் ஒரு குறிப்பிட்டு தான் கிடைக்கணும் பார்த்தா நிறைய பொருள் கிடைக்க ஆரம்பிச்சுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காகவே எதிர்த்து நான் போட்டு தட்டு 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 தான் உள்ள ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேட் தானே இருந்துச்சு அப்புறம் அந்த எலக்ட்ரா வேற என்சான் பண்ணி அதுவும் என்சான் டவுல அடேங்கப்பா அப்பா தௌசனா ஹாட்டேங்க அப்பா தௌசன் கொடுத்துருக்காங்க இல்லை சார் திரும்பி அதுவுலே வச்சு திரும்பி கொடுப்போன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த எலக்ட்ரா ஃபுல்லாத்தையும் அதுவுல வச்சுட்டு திரும்பி டக் 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 டக்குன்னு போட்டு தாட்டிட்டே இருந்தேன் இதெல்லாம் என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறப்ப அது கூடவே சேர்ந்து இன்னொன்று இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அன் லெவல் கொடுத்துருந்தாங்க இப்போ மெண்டிங் லெவல் தௌசண்ட் கொடுத்து அப்படி இல்லை அதே மெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எக்ஸ்ட்ரா டூ தௌசண்ட் லெவலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது டென் லெவலுக்கே வேறு லெவலில் ஆகும் இது தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்லாம் போதே அப்படி சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு நான் பாருங்கள் சும்மா பண்ணுறதா ஃபோர் தௌசண்ட்லாம் வந்துச்சு அப்புறம் நம்ம கிட்ட இல்லையா அப்படியே இது எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நெதரட்டாமதிரும் சொல்லிட்டு நெதிரிட்ட மாதிரி வந்து திரும்பி அந்த செஸ்ட்டு ப்ரெண்ட்டு லெகிங்ஸு அப்புறம் பூட் எல்லாத்தையும் வச்சு அதுவும் வச்சு இருப்போம்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் வச்சு பார்க்குறேன் இது எல்லாமே லெவல் எனக்கு என்ன சொல்கிறது தெரில கைஸ் இந்த பவர் எல்லாம் பார்த்தா இன்றைக்கி என்ன நடக்குமோன்றதே அந்த லெவலுக்கு இருக்குது ஏன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டென்னுக்கே அது வேற லெவலில் இருக்காவோ இதெல்லாம் லெவல் லவயோ சொல்கிறதுக்கே ஒரு அளவுக்கு இருக்குது என்ன நடக்க போதோ தெரிலன்னு சொல்லிட்டு நானும் போட்டு போகிறேன் மாத்திரேன் வைக்கிறேன் போகிறேன் மாத்திரே வைக்கிறேன் இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக மாற்றி 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 நான் மான் வச்சுட்டே இருந்தேன்னா வெச்சிட்டே இருக்க வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா அதோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு ஒன்றுலாம் பதினோராயிரமா அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படியே பதினோராயிரம் எட்டாயிரம் அது நம்ம நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லு இஸ் ரொம்ப பவர்ஃபுல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இப்போ நார்மலாகவே பவர்ஃபுல்னா டென்னில் இருந்தாலே அந்த அளவுக்கு பவராக இருக்கும் இது தௌசண்ட் டென் தௌசண்ட் யோ யோ என்ன நடக்கப்பதோ தெரியலையே சரி பாப்பன்னு சொல்லிட்டு அடிச்சு பார்த்தா லூட்டிங் லெவல் நம்மளோட சோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூட்டிங் இருக்கிறதுனால அங்கே பண்ணலாம் அந்த லூட்டிங் என்சென்ட் இருக்கிறதுனால லூட்டிங் லூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் நான் அடிக்கிறோம் அவ்வளோ லூட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அவர் கீழே போய் மைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா மைன் பண்ணிருந்தேன் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் கிடைச்சிட்டே இருந்துச்சு சும்மா மைன் பண்ணி நெக்ஸ்ட் சொல்லிட்டு அப்படியே செட் பண்ணி வந்தேன் வந்த உடனே வந்து பார்த்தா இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்மளுக்கு கண்ணில் யாருன்னு பார்த்தா மாட்டினா வரல நான் போய் ஒரு அடி அடிப்பேன் அடிச்ச உடனே கீழே பார்த்தா ஃபுல்லாக போன் இந்த இடத்துல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போடுறேன் அறுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நான் பவு எடுக்காக வந்தான் பவு இருந்துச்சுன்னுன்னு சொல்லிட்டு பவு அப்படி எடுத்துகிட்டு கீழே போட்டுருந்தது அது என்னை அடிக்காதான் நீ தான் நான் சாப்பிட்ற மாதிரி இதில் என்ன பவர் என்ன என்சான் போட்டிருந்தா அவங்க நம்மளை அடிச்சா அவங்களுக்கு டேமேஜ் ஆகிறது கமேசா சொல்லுங்க அப்படியே என்னை அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட அது இருக்குது கை தௌசண்ட் மேலே தான் இருக்கு எல்லாமே அதனால என்னை யார் அடித்தாலும் அவங்க தான் சாவாங்க அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது எடுத்தப்படி திருப்பி திருப்பி அது உள்ளே வச்சு பவு ஃபுல்லாக என்சான் பண்ணிமோன்னு சொல்லிட்டு வைக்கிறேன் அப்புறம் த்ரீ தௌசண்ட் அப்படியே அது பாட்டு போகுது எக்கச்சக்கமாக எவ்வளோ போதோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இங்கேருந்து போயிட்டு யாராக இருந்தாலும் ஒரு அடிதான் அடிக்கிறோம் செத்து போயிடறீங்க ட்ராகன் கதை என்ன ஆகும் போதோ டே நான் இவ்வளோ போகிறா இருக்கிறா ட்ராகனை பார்த்துருந்தோம் கூட அப்படின்ற மாதிரி தான் இங்கேருந்தே போயிட்டு இருந்தேன் போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃபோட்டோஸ் தேடி போகணும்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இந்த இடத்துல ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்போ நான் ஃபோட்டோஸ் தேடி வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் மேலே போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு எவ்வளோ பின்னாடி வர மாதிரி சவுண்ட் கிடிச்சு யாரும் பார்த்தா பண்ணி டேய் ஓரம் போகலான்னு பார்க்குறதுக்குள்ளே அவன் செத்து போயிட்டான் அவனே என்னை அடிச்சு அப்புறமேட்டு மேலே வரும்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஃபோட்டோஸ் மேலே வந்து இப்போ நம்ம கிட்ட லூட்டிங்ஸ் ஸ்வாட் இருக்கு லூட்டிங் ஸ்வாட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் போயிட்டு ஒரே அடிச்சாலே போதும் அதுவும் ஒரே ஒரு பிளேஸ் அடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கப்போ ஸ்கூல் எங்கேயும் பார்த்தா பிளேஸ் எங்கேயும் இல்லை அப்புறம் கீழே போகணும் சொல்லிட்டு கீழே வந்துட்டு இருந்தேன் வந்து பார்த்தா பிளேஸ் இருப்போம் பார்த்தா பிளேஸ் வந்தான் அவனுக்கு முன்னாடி ஏன்டா என்னை அடிச்சு சாகிறேன்ற மாதிரி அவன் செத்து போயிட்டான் முன்னாடியே வித ஸ்கெலிட்டனு அப்புறமேட்டு பார்த்தா கீழ ஸ்கெலிட்டன் மண்டறதே நான் கவனிக்கல கைஸ் அப்புறமேட்டு அந்த இடத்துல தூரத்தில் இருந்து நம்மள இவன் அடிச்சிருந்தானா ப்ளேஸ் நம்மள அடிச்சதுல அவனு செத்து போறோன்னா இங்க இருந்து கொடுக்கணும் நோடி போயிட்டு எவ்வளோ ப்ளேஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தா மூணு தான் கிடச்சிருக்கு என்ன மூணு தான் கிடச்சிருக்கு பார்த்தா நம்ம அவன் நடிக்கல இல்லையா அதனால தான் அவன் நம்மள அடிச்சதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே கிடைக்கல நம்ம இப்போ எடுக்கிறப்ப எட்டு தான் கிடச்சிருக்கு ஆடா இப்படி இருக்க இருக்கக்கூடாது இன்னும் நல்லா கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடிப்போ வச்சா விச்சோன்னு ஆஹா இதுதான் கரெக்ட் அவுட்

என்டர்மேன கதம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும் ஓடி வந்தோம் ஓடி வந்தோடனே இங்கே என்டர்மேன் இருந்தான் ரெண்டு பேர் இருந்தாங்க ஃபஸ்ட் ஒருத்தனா கூடுவோம் சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒருத்தனை பார்த்துட்டு காண்டாகி வாடா வாடா சீக்கிரமாக வந்து அடுற அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு அதே மாதிரி கொடுக்கணும் ஓடி வந்து அடிச்சு செத்து போயிட்டான் செத்து போயிட்டே கீழே பார்த்தா என்டர் பல் இருந்துச்சு எத்தனை பார்த்தா பதிமூணா ஒருத்தனைக்கே பதிமூணா இத்தனைக்கும் நான் கூட அவன் அடிக்கல அதுக்கே பதிமூணு கிடச்சிது அப்புறம் இங்கேருந்து கொடுக்கணும் இவனை நான் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவனை பார்த்து காண்டாகி அதே மாதிரி இவன் ஓடி வந்தால் ஒரு வெட்டு வெட்ட என்ன இவ்வளோ தெரிக்குதுன்ற மாதிரி கீழே பார்த்தா இவ்ளோ தூரம் இருக்கு நம்மளுக்கு இப்போ ஒன்னே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதினாறு மட்டும் எடுத்துக்கிற அப்படின்னு நார்மல் அங்க வந்து நார்மல் வந்துட்டு திரும்பியா திரும்பி அந்த சோல் கைல் எடுக்கலான்னு பார்த்தா மறந்தே வந்து அவர் திரும்பி உள்ள வந்து சோல் ஸ்டாண்டர் எடுத்துட்டு திரும்பி வந்து மறுபடியும் நம்ம நார்மல்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம எண்டு பொருள் தேடி போகலான்னு சொல்லிட்டு இங்கே எண்டு போட்ட அப்படியே தேடி போக சொல்லிட்டு ஒரு சரியான சம்பவம் எண்டு போட்ட அதனால வந்து உள்ள வந்து வந்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து பார்த்தா இவ்வளோ கேப் வச்சிருந்தீங்க என்னடா ஆனவனும் இவ்வளோ கேப் வச்சிருக்கீங்க சரி சேஃப்டிக்கு வந்து இந்த இடத்துல அப்படியே செட் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு வழியை மட்டும் செட் பண்ணிட்டு மேலே போனங்க போயிட்டு நான் மேலே போயிட்டு எதையும் உடைக்கல எதுவுமே பண்ணல இவன் கீழே வருவான் வருவான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அடி அடிச்சு பார்ப்போம் இந்த சோடில் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன் கீழே வருவான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா பயப்படலாம் வர மாதிரி தெரில என்னடா நீ வர மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கைசி இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இது நான் அடிக்கணும்னு அடிக்கவே இல்லை ஏதோ சும்மா அடிச்சு பார்ப்போம் நார்மலாக டேமேஜ் போகணும்னு நினச்சா டேய் இல்லனா செத்து போயிட்டேன் ஐயோ ஐயோ சிங்க பாரு நான் ஒரு ஒரு தான் போட்டுச்சு செத்தே போயிட்டாடே அவன் செத்துட்டான்டா அவன் செத்துட்டான் அப்படி மாதிரி அவன் செத்துட்டாங்க இதை நான் கூட பார்க்கல இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு இதுல இருந்து இப்படியே டக்குனு போனால் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இவ்வளோ பேர் இருந்தீங்கல்ல வாங்கடா எத்தனை நாள் என்னை அடிச்சிருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் என்னை அடிங்கடா அடிங்கடா முடிஞ்சா என்னை அடிங்கடா அடிங்கடா அப்படி சொல்லிட்டு என்ட்ருமே ஃபுல்லாடி காண்டாக்கி வந்து பார்த்தா அவனுங்க என்னை எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சானுங்க என்னை அடிக்க அடிக்க அவனுக்கு தான் செத்து செத்து போனானுங்க முடிஞ்சா அடிங்க எவ்வளோ அடிக்கணுமோ அடிங்க அடி நல்லா அடி அப்படி சொல்லிட்டு என்னை அடிச்சு அடிச்சு செத்து போயிட்டானுங்க சாவு சாவுல இந்தோட இந்த வீடியோ முடிஞ்சுதுதாங்க கேட்டினா கண்டிப்பாக கிடையாது நெக்ஸ்ட் நம்ம விதரை வர வைக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இந்தா விதிர வந்துடும் சொல்லிட்டு நடுமாடையை செட் பண்ணிட்டு ஓடி போய் ஓரமா நின்ட்டேன் இவன் என்ன அடித்தாலும் இவன் செத்து போகணும் அவனு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் என்ன நடக்குதோ பார்த்துருவோம் ஒன்று நான் சாகணும் இல்லை நீ சாகணும்டா பார்த்துலாண்டா இனி என்ன நடந்தாலும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தான் அப்புறமேட்டு வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சோம் ஐயோ இவன் என்னங்க சாகம் இருக்கா இன்னைக்கு நமக்காக தான் அவ்வளோதான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா ரெண்டே அடி தான் அடித்தான் செத்து போயிட்டான் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இந்த ஆர்மர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபியில் விட ஓபிலே இது ஓபி கூட இல்லை இது வந்து லெவலுனா அந்த அளவுக்கு போயிடுச்சு வேற லெவல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது எப்படி இருக்கு கமெண்ட் சொல்லுங்க டடவ் நாளைக்கு ஓப்பன் டோ